நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இன்று இணைந்திருக்கிறோம். பொதுவாக இயற்கைகளை பயன்படுத்தி இவ்வாறு நாங்கள் எங்களை அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகத்தான் இன்று நாங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இயற்கை மூலிகையோடு மிகுந்த அனுபவம் வாய்ந்த ஒருவர் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி அழகாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஆலோசனைகளை உங்களுக்கு அடிக்கடி வழங்கி வருகின்ற ஒருவர், அதே போல நல்ல ஒரு மோட்டிவேட்டர் எங்களோடு இன்று இணைந்திருக்கிறார் கிரிஜா ராகவன் அவர்கள். அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு நாளைக்கு பிறகு எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன சார்? எனவே நாங்கள் இன்று இயற்கை அழகுகளை பற்றி பேசுகின்ற போது இப்போது இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை, எப்படியோ நாங்கள் வெள்ளையாக மாறிவிட வேண்டும், எங்களுடைய நிறத்தை மாற்ற வேண்டும் என்பதிலே பொதுவாக கட்டளமை பருவ பெண்கள் ஆர்வம் எடுக்கின்றார்கள். இந்த பாடசாலைக்கு செல்கின்ற பிள்ளைகள் கூட இப்போது பார்த்தால் ஏதோ ஒரு க்ரீம் வகையை வாங்கி பாவித்து அது பார்ப்பதற்கே ஒரு அசிங்கமான ஒரு வெள்ளை நிறத்தை கொடுக்கின்றது. எனவே இது ஒரு கவலைக்குரியமான ஒரு விஷயமாக இருக்குது. எனவே இந்த ப்ளீச்சிங் க்ரீம்ஸ் பயன்படுத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தமாக நாங்கள் ஆரம்பத்தில் பேச வேண்டும். ஆமாம், எல்லோரும் நினைக்கிறாங்க விரைவாக வரும், நான் அழகாக என்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க அன்சகான், இப்போ நாங்கள் வந்து முதல் வந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சிந்திக்க வேணும். இப்போ வெள்ளைன்னும் பொழுது நாங்கள் முகப்பகுதி மட்டும் வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும்? பார்க்குறவங்களே பயப்படுவாங்கள்ல. என்ன இப்போ எங்களுக்கு வந்து அழகான இறைவன் எங்களை அவர் அழகாக படைச்சிருக்கிறாரு. என்ன அப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் விதத்தில் அவர் படைப்பாளர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இவன் மூலிகை விஷயம் எல்லாமே கொடுத்துருக்காரு. அது எல்லாமே நான் என்னத்துக்காக? எங்களை பராமரிக்கிறதுக்காக. அப்போ நாங்கள் அது சரியான விதத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி பாருங்கள் அன்சான், உங்களுக்கு நல்லா தெரியுமா, இன்னைக்கு ட்ரெண்டிங் எல்லாமே அந்த ஃபேர்னஸ் க்ரீமில் தான் போகுது. அது எதால் செய்கிறாங்க? அது உடலுக்கு பாதிக்கப்படுமா? அது 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 ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு வெள்ளையாரம் என்று சொன்னால் அன்சான், அது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. அதிலே நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்போ இதை நாங்கள் வந்து தனிப்பட்ட ரீதியில் எல்லாருமே இது புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அதில் வந்து கடைசியாக மரணத்துக்கு கூட ஃபேஸ் பண்ணுறாங்க. கேன்சர் இருக்குது. அப்போ இதிலெல்லாம் கேட்கும் பொழுது அப்போ நான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. என்னண்டா, நான் இதில் நான் நினைக்கிறேன், இப்போ ஒரு 10-15 வருஷமாக நாங்கள் வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்கிறது இயற்கை இயற்கை மூலிகத்தால். ஏன்னா எங்களுக்கு அதில் வந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் எங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், எங்களோட அழகு வந்து இன்னும் மெழுகூற்றும். இப்போ நாங்கள் அழகு வந்து வெள்ளையாக மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன நாங்கள் வந்து ஆக்டிவாகவும் இருக்கணும், எங்களோட உலக எனக்கு எங்களோட வந்து உடல் வந்து ஆரோக்கியமும் இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிற தத்துவத்தை கொடுக்க வேணும். மிச்சம் 10 வந்து வெளி தோற்றத்துக்கு நாங்கள் செய்யலாமே. பாருங்கள், இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் இவ்வளவு இருக்கிற அன்சார் வீட்டுக்குள்ளே கிச்சனில் குசினிக்குள்ளேயே எங்களுக்கு எவ்வளோ மூலிகைகள் இருக்குது. ஆனால் இது எப்படி பயன்படுத்துறதுன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் வந்து இப்போ ப்ளீச்சிங் க்ரீம் பயன்படுத்துகிற நோக்கம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபேராக வரணும். ஃபேராக அது அவரும் தான், நாங்கள் ஃபேராக வரணும். சரி, ஃபேராக வந்தப்பல என்ன செய்ய போகிறாங்க? ஒரு மாற்றம் வராது. ஒரு மாற்றம் வராது. ரீதியில் இருக்கிற ஒரு முகம் மட்டும் ஃபேராக்குவாங்க, கழுத்து பகுதி ஒரு கலர், உடல் எல்லாம் ஒரு கலர், எல்லாம் ஒரு கலர், எல்லாம் ஒரு கலர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களை உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை நாங்கள் ஒரே கலர்லையும் நாங்கள் ஆரோக்கியத்தையும் இருந்தால் அதே ஒரு பெரிய ஒரு அழகேனே. அதில் வந்து முதல்வாது வந்து நாங்கள் வந்து கவனித்து கொள்ளணும் வந்து கூந்தலை. இப்போ பாருங்கள், இன்றைக்கி இளம் பெண்கள், இப்போ பெண்களோ ஆண்களோ நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகள் கூட இன்றைக்கு மாணவர்கள் கூட கவலைப்படுறாங்க, எங்களுக்கு இந்த தலைமையிலாம் குறையுது, நரைக்குது. என்ன இப்போ அந்த காலம் வந்து ஒரு வயது, அப்போ அந்த காலம் முடி வந்து உதிருது உதிருது. அதுதான் அந்த காலம் வந்து ஒரு வயது போனவங்களுக்கு தான் முடி இல்லை நிறைகள் கிடை தெரியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ பிள்ளைகளை பாருங்கள், பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட அன்சகான் தலைமையில் இல்லை. என்ன செய்யறது அவங்களுக்கும் ஃபியானஸ் க்ரீம். ஆனா பிரெக்னண்டா இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமா இருக்க வேணும். இன்னைக்கு போக 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 வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமா போயிட்டு, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் கூட இன்னைக்கு வந்து டிவி பாக்குறது கூட முக்கியமான ப்ரோக்ராம் கூட பாக்குறாங்க இல்ல. ஏன்னா நாங்கள் சொல்கிற என்னென்னா, சரியானதை பார்க்க வேணும். நீங்கள் சரியானதை பார்த்து உங்களுக்குள்ளே நீங்கள் அதை யோசிக்க வேணும். என்ன எங்களுக்கு யோசிக்கிற தன்மை, எங்களுக்கு ஞானம் எல்லாம் கொடுத்துருக்குறாரு. என்ன அது நாங்கள் யோசித்து நடக்கணும். இதெல்லாம் விளையாட்டுக்கு எடுக்க இயலாது. இப்போ அழகு சம்மந்தமாக சார், நீங்களும் கழிக்கிறீங்க, நானும் கழிக்கிறேன். எவ்வளோ காலமாக நாங்கள் கழிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு அழகும் அழகு இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் ஒரு விதத்தில் அவங்க அழகாக தானே இருக்கிறாங்க. அவங்களோட கதையிலேயோ ஏதோ ஒரு அழகு இருக்குது அவங்களுக்கு. அவங்களோட ஒளிஞ்சு இருக்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்த வேணும், அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி பெண்கள் ஆண்களும் தயவு செய்து நீங்க இந்த கெமிக்கலுக்கு இறங்கக்கூடாது. அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது. எங்களுக்கு இப்ப எல்லாமே கேட்பாங்க, மூலிகத்துல கிடைக்குமா
எங்களை தலைமை இருக்குது, ஷாம்புமா கிடைக்குமா, முகப்பகுதிக்கு கிளென்சராக எல்லாத்துக்கும் இருக்குன்னு தானே சார். நாங்களும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே தானே வரோம். சரி, அவங்களுக்கு டைம் இல்லைன்றாங்க. ஏன் டைம் இல்லை? டைமை கொஞ்சம் ஒதுக்க வேணுமா அன்சகான்? நாங்கள் வந்து எங்களை இப்போ என்னத்துக்கு ஃபேன ஸ்க்ரீமை தேடுறாங்க? காரணம், ஐயோ நான் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் எங்கள் எனக்கு எங்கே போனாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமோ, எதுவும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குமோ. அது தவறு அன்சா. நாங்கள் வெளிப்படையாக வெளித்தோற்றத்தை பார்த்து நாங்கள் யாரையும் நாங்கள் இது பண்ண முடியாது. நாங்கள் வந்து அவங்களோட நாலேஜை பார்க்க வேணும், ஏன்னா புது அறிவை பார்க்க. அப்படி ஒரு ஃபேனஸ் வந்தாலும் அது ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு ஃபேனஸாக இருக்கும். கிடைக்காது, அப்படி கிடைக்காது. நாங்கள் ப்ளீச்சால் பாவிக்கிற வந்து எங்களுக்கு அது போக போக பக்க விளைவுகள் கிடைக்கிறதோ இல்லையே, நிரந்தரமாக எங்களுக்கு கிடையாது. அது இருந்த விட மோசமாக போகும் ஸ்கின். பிறகு உங்களுக்கு பழைய ஸ்கின் எடுக்கிறதுக்கு அது டாக்டர்ஸ் மாருங்க, அதுக்கு பேரே மருந்தை கண்டுபிடிக்க. இன்னும் ஒரு கேள்வி எனக்கு வருது, என்ன இப்போ பொதுவாக வந்து ஒரு ஒரு க்ரீம் ஒன்று நாங்கள் பாவிக்கிறா இருந்தாலும் அல்ல இயற்கை மூலிகையில் பயன்படுத்திருந்தாலும் அதுக்கும் ஒரு வயசு என்று தேவைப்படுது. நாளைக்கு இப்போ படிக்கிற பாடசாலை காலங்களில் ஒரு 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 க்ரீமையோ அல்லது ஒரு இயற்கை மூலிகையோ பயன்படுத்த வேண்டிய தேவைப்பாடு நினைக்கிறேன் இருக்காது. அந்த குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தானே அந்த ஸ்கின்ல வந்து பிரச்சனை வருது, ஒரு சுருக்கம் வருதா இருக்கலாம். ஆமாம், இப்போ பாருங்க, இப்போ இன்னைக்கு பாருங்க, இந்த பேபி சோப்புன்றது என்னதுக்கு? ஏன் குழந்தைகளுக்காக சோப்பு தயாரிக்கிறாங்க? அது ஒரு அடல்ட்ஸ்களுக்காக என்ன தயாரிக்கிறாங்க? தோலின் தன்மைக்கு தன்மைக்கு அதுதான். நாங்கள் இன்னைக்கு ஒரு 70-80 வயசு பேபி சோப் பாவிச்சாலும் எப்படி இருக்கும்? ஆனால் பாவிக்கிறாங்க. அப்போ நான் எத்தனையோ பேருக்கு சொல்கிறேன், அந்த குழந்தைகள்ட்ட அந்த குழந்தைகளோட தோல் வந்து அது வித்தியாசம், அதுக்கேற்ற மாதிரி. இது தான் இதில் தான் பிள்ளை விடுறதான் சார், இதில் தான் மிச்சம் பேர் வந்து இன்றைக்கி வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இல்லை அவங்க பாதிப்பில் எல்லாம் செய்து முடிஞ்சு பக்க விளைவில் ஏற்பட்டு ஐயோ இப்படி நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு அலர்ட் ஆகும். அப்போ டூ லேட், அது ரொம்ப லேட் ஆகிருக்கு. அப்போ அதனால் தயவு செய்து இந்த மாதிரி க்ரீம்களை நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இன்றைக்கி அது ஃபுல் ஸ்டாப் வையுங்க. சரி, இப்போ நாங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். ஓகே, இந்த இயற்கை மூலிகையில் ஃபேனஸ் வரக்கூடிய இயற்கை மூலிகையில் பயன்படுத்தி. சரி, இப்போ ஃபேனஸை விடுங்களே, இப்போ உங்களுக்கும் ஃபேனஸ் ஆக போகிறோம். இப்போ ஃபேனஸ் விடுவோம், நாங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமான தோலை நாங்கள் பராம் இது உள்ளங்கால் வரையும் நாங்கள் முகப்பகுதி மட்டும் இல்லை. நாங்க ஆரோக்கியமா இருந்தா தான் அது ஒரு அழகா இருக்கும். சும்மா வெள்ளையா இருந்துகிட்டு நோயா இருந்தா அது அழகா இருக்குமா? இல்ல. அப்ப அதனால நாங்கள் இன்னைக்கு அந்த அதை ஸ்டாப். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அது ப்ளீச்சிங்கை விட்டுருங்க, ப்ளீச்சிங் வேணாம். இப்ப நீங்க ப்ளீச்சிங் இன்னும் பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கு லெமன்ல கிடைக்குது, தேச்சிக்கலை கிடைக்குது, உருளைக்கிழங்குல கிடைக்குது, இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ப்ளீச்சிங் இயற்கை ப்ளீச்சிங் இப்ப இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. இது என்றால் நாங்கள் இப்ப லெமன் எடுத்துக்கிட்டு அப்படி இல்லை. இப்போ இயற்கை மூலிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டால் எது இருந்தாலும் உட முகத்துக்கு நீங்கள் பாவிக்கலாம். இப்போ இன்றைக்கி ட்ரெண்டு வந்து கற்றாழை. இப்போ கற்றாழை ஜெல்ன்னு இருக்குது அன்சார், அது இவங்களுக்கு வாங்கலாம், வெளியிலே வாங்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு முகத்தில் நல்ல ஒரு ஃபேனஸ் வேணும், ஆனால் ஒன்றும் ஒன்று வேணும் என்னென்னா முகப்பகுதி வந்து ஈரத்தன்மை 24 மணித்தேளம் இருக்க வேணும். எப்படி முகத்தினுடைய? அதான் நான் சொல்கிறேன், இப்போ ப்ளீச்சிங் பவுடர்லாம் அந்த ஈரத்தன்மை இல்லை. உங்களுக்கு ப்ளீச் வந்து இந்த எல்லாம் ஈரத்தையும் உறிஞ்சி எடுத்துடும். அந்த தோலில் எல்லாம் ஈரம் எல்லாமே உறிஞ்சி எடுத்தால் என்ன நடக்கும்? தோல் ட்ரையாக போயிடும், சுருக்கங்கள் வரும். அதனால தான் அந்த சுருக்கங்கள் வரது, ஒரு பொலிவு இல்லை, கிளியர் இல்லாமல் இருக்கும், ஸ்கின் கிளியராக இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு உங்களுக்கு வீட்டிலே தயாரிக்க வேணும்னு சொன்னால் இப்போ வந்து பாருங்கள், கிளாஸ் ஸ்கின் சொல்கிறாங்க. கிளாஸ் ஸ்கின் அதாவது ஸ்கின் வந்து எப்போவும் வந்து மாய்ஸ்சராக இருக்கணும், ஒரு ஈரத்தன்மை, அதுக்கு கிளாஸ் ஸ்கின்ன்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் க்ரீம்களை உங்களுக்கு சொல்லலாம், வீட்டில் தயாரிக்கிற விதங்கள். சரியா? அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும், அப்படி அப்படி அந்த ப்ளீச்சிங் பாவிக்கிறவங்க இருந்திருந்தால் அதுக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு போட்டு அதுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யணும் என்னென்னா, உங்களுக்கு அந்த பக்க விளைவுகள் வர்றதுக்கு முதல் நீங்கள் அதை பாதுகாத்து கொள்ளணும். ஒன்று வந்து நல்லா தண்ணி குடிங்க. இந்த தண்ணி வந்து எங்களுக்கு ரொம்பவும் முக்கியம் உடலுக்கு. சிலவங்க வந்து தண்ணி கூட குடிக்கிறாங்க, அதோடு அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றாங்க, ப்ளீச்சிங்கை போடுறாங்க, அப்போ அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும்? பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லை, கடைசிக்கு பாய் பாயிண்ட் எல்லாத்தையும் விட்டு போகத்தான் இருக்குது. அதுதான் கடைசி முடிவு வர, அதுதான் நீங்கள் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் தலையை முதல் கவனிங்க. தலையில் அந்த அன்சகான 1000 பிரச்சனைகள் இருந்தால் ஒரு நாள் முகம் கிளியர் ஆகாது. இந்த பொடுகு தொல்லைகள்,
இப்போ இருக்குதானே ஒவ்வொரு அது அது தலையிலையும் வந்து இப்போ நாங்கள் முகப்பகுதி சொல்கிறோம் தானே, ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், சர்மம்னு சொல்லுவாங்க, ஆமாம் ஆயில் ஸ்கின்னுவாங்க, காம்பினேஷன் ஸ்கின். அப்போ அப்படி அதே ப்ராப்ளம் தலையிலையும் இருக்குது. அதனால் தலையில் வந்து தலைமையர்கள் வந்தாலும் பாருங்கள், இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, மேடம் இப்போ நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு ஈரத்தோட நாங்கள் எண்ணெய் வச்சு அப்படி இருக்குது. இப்போ இன்றைக்கி நான் ஈரத் நான் எண்ணெய் தலைமை நான் ஈரத்தோடு தான் வைக்கிறேன். இனி ஈரத்தோட நாங்கள் எண்ணத்துக்கு முகத்தை கழுவுனோட டோனரை பாவிக்கிறோம், அந்த துவாரங்களுக்குள்ளே போயிட்டு அது மூடுறதுக்காங்க. அதே ப்ராப்ளம் எங்களை தலையிலையும் இருக்குது. அப்போ தலையென்றாலும் நாங்கள் வந்து இப்போ தலையில் இப்போ நீங்கள் தலைக்கு வந்து நாங்கள் இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய டோனர் என்ன அதுதான் இப்போ தலைக்கு இயற்கையாக முதல் இப்படி சொல்லுவோம், நாங்கள் தலைக்கு வந்து இப்போ ஷாம்புக்கு பதிலாக நாங்கள் எடுக்கலாம் பூந்தி கொட்டன்று இருக்குது. அதுக்கு வந்து சொல்கிற சிங்களத்தில் பெனிலகடி, அந்த பெனிலன்றது வந்து நுரைக்காக. ஏன்னா எங்கட சனங்களுக்கு நுரா வேற ஒன்றுன்றாங்க தானே. இப்போ ஷாம்பு எடுத்துக்கிட்டால் சோப்பு எடுத்துக்கிட்டால் தலையில் போட்டு நல்லா நுரை வரும். சீயக்காய் சொல்லுங்க, சீயக்காய் இல்லை அது இப்போ பூந்தி கொட்டன்று வேறையாக இருக்குது, அது கடையில் வாங்கலாம் ஆயுர்வேதிக் ஷாப்பில். அப்போ அதை நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி வெந்தயம், வெந்தயம் ஒரு கண்டிஷனர் சரியோ, வெந்தயம் கற்றால் பூந்தி கொட்டை மற்ற வெனிவல் இவ்வளோ இருக்குது. மரமஞ்சள் எல்லாம் மரமஞ்சள் சொல்கிறது வெனிவல் தான், அது மற்றது இந்த கற்பூரவல்லி இலைகள் துளசியில் அதை வந்து நாங்கள் இடிக்கணுமா? ஓ அவங்களுக்கு பிளேட் இப்போ அடிக்க தேவையில்லை. இப்போ யார் இடிக்கிறா யார் அரைக்கிறா சொல்லுங்க. இப்போ அம்மியை பாவிக்கிறாங்களா உருளை பாவிக்கிறாங்களா ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஜிம்முக்கு தான் விடுறாங்க. ஆனால் நான் எங்கே எல்லாம் என்ன சமைக்கிறது அங்கே விடுறது இங்கே விடுற சமைக்கிறது சமைக்கும் பொழுது நாங்கள் இது எங்களை மனப்பூர்வமாக நாங்கள் விருப்பத்தோட ஆசை ஆசையாக என்னத்துக்கு சமைக்கிறோம் எங்களை பிள்ளைகளுக்கு வீட்டு குடும்பத்துக்கு. ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் அம்மி அரைக்க மாட்டோம், ஆனால் ஜிம் போய் ஜிம். ஆமாம் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை அன்சார், இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீடில் பார்க்க போனால் இப்போ நாங்கள் கிச்சனை எடுத்துக்கிட்ட அன்சஹான் ஒரு ஒரு மூலிகை விஷயம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? ஆனால் இன்றைக்கு பெண்கள் மஞ்சளும் வெறும் மிளகாத்தூளும் ஏதோ ஒரு மசாலை அது மூணு தான் பாவிக்கிறாங்க இன்னைக்கு. ஆனால் தவறு, இவ்வளோ தவறு, இவ்வளோ மூலிகைகள் நாங்கள் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இல்லாமல் போகிறது. பாருங்க இந்த ஸ்கூல் போற பிள்ளைகளை நாங்கள் கதைக்கும் பொழுது அன்சஹான் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த யோசிக்கிற தன்மை இல்லை. அந்த யோசிக்கிற நானே சொல்லுவேன் இல்லை பிள்ளைகளுக்கு பாவங்கள், அதுங்கள் தண்ணி கூட குடிக்கிற இல்லை, தண்ணியும் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களே சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து ஸ்கூலில் இவ்வளவு படிக்க வேணும், அதுக்கப்புறமா நாங்கள் கேம்பஸ் போகணும், அதுக்கப்புறமா அவங்கள அப்படி போய் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன பிறகு அனுப்பிச்சா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன லைஃப் பார்ட்னர் எத்தனை பேர் என்னைய ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கி ஃபேஸ் பண்ணி கதைக்கிறாங்க, மேடம் எனக்கு இத்தனை வயது ஆனால் நான் இன்னும் படிக்க வேணும், ஆனால் நாளைக்கு நான் இப்போ ஒரு பார்ட்னரை தேடும் பொழுது கூட அன்சஹான் சும்மா ஏதோ தானோன்றதாய் வருவாங்களா? ஆனோ பெண்ணோ ரெண்டு ரெண்டு பேரும் நல்லா சிங்கம் சிங்கின்னுவாங்களே அந்த மாதிரி இருந்தால் தான் யாரும் விரும்பப்படுவாங்க. ஏன்னா அது அது அதுக்கு தான் இன்றைக்கி வந்து எல்லாம் அழகு அழகு அழகுன்னு அதுக்கு அழகுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. சரியான விதத்தில் கொடுத்தா ஓகே, அந்த ப்ளீச்சிங் போட்டு நான் இப்படி வர அதெல்லாம் தவறு. நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணுமோ குடிங்க, அதோட எலுமிச்சல் சார் குடிக்கலாம், எவ்வளோ ஜூஸுகள் நீங்கள் வீட்டை தயாரித்து கொடுக்கலாம். என்னென்னா நான் இவ்வளோ சொல்கிறது வந்து இந்த அழகுக்காகத்தான் சரியோ, இயற்கை அழகு இயற்கை அழகு. ஆமாம் நாங்கள் என்னென்னா உடலுக்குள்ளே நாங்கள் என்ன இயற்கையால் நாங்கள் என்னென்ன செய்கிறோமா இருந்தாலும் அவ்வளோத்துக்கும் எங்களுக்கு வெளி தோற்றத்துக்கு சான்ஸ். அதாவது நீங்கள் இயற்கை மூலிகையில் நீங்கள் ஒரு தலைமையிற்கு ஒரு ஆயிலோ ஒரு ஷாம்புவோ தயாரித்து போட்டாலும் உங்களுக்கு அது பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள் கலரிங் தலைமையில எடுத்துக்கணுங்க, கலர் பண்ணுறாங்க. ஆனால் இயற்கையில் எவ்வளோ இருக்குது சார் சார் செய்யலாம். கலரிங் என்ன வகையான கலர்? மருதாணி, மருதாணி எடுக்கலாம், பீட்ரூட் எடுக்கலாம், யோகர்ட் எடுக்கலாம், சீயக்கு. இப்போ நீங்கள் செய் தயாரிக்கிற ஒரு ஷாம்பு எடுங்களே சரியா. இப்போ நான் ஒரு முறை எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இயற்கை வந்து அன்சகான் நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. நாங்கள் இயற்கையில் வந்து நாங்கள் ஷாம்பு செய்யும் பொழுது அதிலே நாங்கள் இதுகளை போடலாம், மருதாணியை போடலாம். அப்போ எங்களை தலைமையர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கலர் நல்ல ஒரு 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 மவுகனி கலர். இப்போ அந்த ட்ரெண்டிங்கில் போகிற கலர்ஸ் வந்து அது சில தேங்காய் தும்பு கலர்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் அது நாங்கள் சொல்ல இல்லை, அது அவங்க அவங்களோட விருப்பமாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு வேணும் எங்களோட தலைமையர் வந்து இயற்கையில் இந்த கலர்ன்னு சொல்லும் பொழுது சில நேரங்களில் அந்த கலர்ஸ் வித்தியாசமாக உங்களுக்கு நல்ல நல்ல கலர்ஸ் வர வேணும்னு சொன்னால் அதுக்குண்டு இந்த இருக்குத்தான கலர்ஸ் என்ன. இப்போ ஒரு மவுகனி கலர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது பீட்ரூட், அந்த பீட்ரூட் கலர் என்றால் அன்சகா நாங்கள் வந்து அது ஒரு வெளிச்சம் லைட் பட்டா தான் அந்த ஒரு கலர். அது வந்து நிரந்தரமா இருக்குமா? நிரந்தரமா இருக்கும், பிரச்சனையே இல்லை, நிரந்தரம். அது நீங்க பாவிக்க போற ஷாம்பு அதுதானே, அதுதான் பாவிக்க. இப்போ நீங்க கெமிக்கல்ல நீங்க ஷாம்பு அது பாவிச்சா என்ன நடக்கும்? அதுக்குண்டு கலர் ப்ரொடெக்ஷன், கலர் ப்ரொடெக்ஷன் ஷாம்பு இருக்கும், அதுக்கு கண்டிஷனர் இருக்கும், அதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனா இயற்கை அப்படி இல்லை சார், இயற்கை ஒரே ஒன்று தான். நாங்களே தயாரிச்சு நாங்கள் இந்த கலர் வேணும்னா பீட்ரூட் யோகர்ட் இல்லாம அந்த வெந்தயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு ஷாம்பு ஆக்கி போட்டால் உங்களுக்கு குளிக்கிற டைம்ல வந்து தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு அது எவ்வளோ ஆரோக்கியம்.
அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சு போட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். குளித்த அப்புறமா உங்களுக்கு விளங்கும் தலைமையில். அதுக்கப்புறமா தான் நாங்கள் மூலிகை தைலம் எத்தனையோ விதமான தைலங்களை சொல்கிறோம் மனுஷன். அந்த ஒரு தைலத்தை நீங்கள் கொஞ்சம் உள்ளங்கையில் போட்டு நல்லா ரப் பண்ணுங்கள். பண்ணி போட்டு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணணும் ஈரத்தோடு. ஏன்னா ஈரத்தோடு நீங்கள் எவ்வளோ மசாஜ் பண்ணுறீங்களோ அந்த நரம்பு ஊடாக ரத்த ஓட்டங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தும். நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறீங்க. இப்போ எனவே முகத்தை மட்டும் இல்லை, நாங்கள் தலையளிக்கக்கூடிய முடியை பற்றி ஆரோக்கியமாக நாங்கள் யோசிக்க வேண்டும். அதுபோல் எங்களுடைய உள்ளத்தினுடைய ஆரோக்கியம், உடல், அது நாங்கள் நீர் அதிகமாக அருந்த வேண்டும், பல விஷயங்களை நீங்கள் சொல்லிக்கிறீங்க. பொதுவாக இப்போ வந்து முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லுகின்ற போது இந்த சுருக்கம் சம்மந்தமாக நாங்கள் சொன்னோம். இந்த சுருக்கத்துக்கு வந்து வீட்டிலேருந்து இலகுவாக நாங்கள் செய்யக்கூடிய இயற்கை முறைகள் ஒன்று ரெண்டு. நிச்சயமாக இப்போ இந்த சுருக்கங்கள் வாரதான்சகான் இந்த ஈரத்தன்மை இல்லாதனால தான். அதுக்கு தான் நான் சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்கு தண்ணி குடிக்க வேணும். மன தக்காளி பழம் வந்து நீங்கள் வந்து நேர்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோத்துக்கு பெஸ்ட். சமைக்கக்கூடாது, சமைச்சா தான் அந்த அரிசி. தக்காளி வந்து நாங்க முகத்துக்கும் பயன்படுத்தலாம், முகத்துக்கும் ஆனா டைரக்டா நீங்க பயன்படுத்த வேண்டாம். எதுவும் முகப்பகுதி வந்து ஒரு சென்சிட்டிவான வெரி சாஃப்ட். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த ஜூஸ் எடுத்து போட்டு இன்னும் ஏதாவது ஒரு கற்றாலையோ ஏதாவது மிக்ஸ் பண்ணி போட்டு அது கடலமா எவ்வளவு நேரம் கடலமா பெஸ்ட் எவ்வளவு நேரம் நேரங்கள் வந்து அன்சகான் ஒவ்வொரு ஆளுக்கும் உடல் சூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப நீங்க இன்னைக்கு வீட்டை போகிறீங்க சரியோ, உங்களுக்கு நான் ஒரு பேக்க சொல்றேன். அப்ப என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட உஷ்ணம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நாங்கள் வந்து சிலவங்களுக்கு வந்து அன்சகான் பேக்க போட்டு அரை மணிக்கிலிருந்து அது முழுமையாக காயும், அந்த இறுக்கி பிடிக்கும். சிலவங்களுக்கு 5 மினிட்ஸ் போதும். ரகசியங்கள் கழுவிடணும். அப்புறமா அதுல ஒன்றுமே இல்லை, கழிவு எடுத்துடணும். சிலவங்க அப்படி இல்லை, அது அவங்க ஹாஃப் அன் அவர் சொன்னால் நான் ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் இருக்கலாம், அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா. அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் டைமில் நாங்கள் எடுத்துடணும். எஸ் அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அப்போ அந்த அதில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு இருக்கிற உடம்பு எவ்வளோ உஷ்ணம் இல்லை. அப்போ அதில் நீங்கள் நல்லா தண்ணியை குடிங்க, அதோட கசகசா. இப்போ தண்ணியில் போட்டு கசகசா டெய்லி வந்து ஒரு கரண்டி கசகசாவை காலம் ஒரு டம்ளரில் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வெந்தத்தை போட்டு குடியுங்க. என்னென்னா அந்த வயிறு தொப்பு வயிறு வயிறு இருக்கும் அழகுன்றும் பொழுது அமைச்சா நாங்கள் ஜிம்முக்கு போக தேவையில்லை, செலூனுக்கு போக தேவையில்லை, அங்கெல்லாம் தேவையில்லை. எங்களோட வீட்டிலே நாங்கள் இவ்வளோ விஷயங்களை நாங்கள் செய்யலாம். இவங்க ஏன் சும்மா காசு சேவைன்னு ஆக்குறாங்க, இவங்க ஆரோக்கியத்தை நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல உணவுகளை உட்கொண்டா அன்சகான் உட்கொண்டு நான் சொல்கிற மாதிரி அந்த தலையில் உச்சன் தலையிலேருந்து கவனிச்சிக்கிட்டு வரும் பொழுது இவங்களுக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வர இவன் அன்சகான் எங்களோட அழகு சம்பந்தமாக நாங்கள் கதைக்கும் பொழுது இந்த மூலிகத்தில் நிகத்துக்கு இப்போ விட்டமின் ஈன்ற இவ்வளோ நிகம் எடுத்துக்கொள்ள எல்லாமே அன்சகான் எல்லாத்துக்கும் இருக்குது. எங்களுக்கு மூலிகைகள் மாற்று வழிகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதை தயாரித்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா நீங்கள் அதை தயாரித்து வச்சுக்கொண்டு இது திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொரு வீக்காக நீங்கள் தயாரிச்சுக்கிட்டு பாவிச்சுக்கிட்டு வந்த அன்சகான் அது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அதுபோல் சில நோய்களுக்கு கூட இந்த இயற்கை மூலிகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, பொதுவாக எல்லாரும் காணப்படுற பிரச்சனை, இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யலாம்? அதுவும் அப்படித்தான், அதுவும் வந்து பாருங்கள் இந்த தண்ணி குடிக்காத காரணங்கள் தான் பாருங்கள். அது மட்டும் இப்போ சிலவங்க சொல்லுவாங்க அன்சகான் நாங்கள் வந்து காலமாக வந்து அந்த சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரைட், இப்போ இப்படி தான் அன்சா நாங்கள் வந்து தேங்காய் பாலில் வந்து கரைச்சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது குடிக்க சொல்லி. ஆமாம், தேங்காய் பால் வந்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா குடிக்குங்க. அவங்க எல்லாம் பேர் என்ன இதுதான், இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன், இவங்க இது குடிக்க வேணான்னு சொல்லி அதை ஒதுக்குறாங்க, ஆனால் மருந்துக்கு அடிமையாக ஆகிறாங்க. அப்படி இல்லை, மருந்தை குடிக்கணும் கட்டாயம். நாங்கள் டாக்டர்கிட்ட போனால் அவர் கொடுக்குற மருந்துகளை நாங்கள் எடுத்து அதே மாதிரி எங்களுடைய சாப்பாட்டு பழக்கியோடு இயற்கையோடு சேர்ந்து சாப்பிட்டா அதை நீங்கள் குடிக்கிற மருந்துக்கும் இதுக்கும் உங்களுக்கு நீங்களே யோசிப்பீங்க. ரைட், பாருங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு பலன் விரைவாக கிடைக்கும். மருந்திலே 100% நீங்கள் செயற்கையிலே அடிமையாகனா இருந்தால் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் என்ன செய்வீங்க, படுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. தூக்கமாக வரும், நான் நிச்சயமாக வரும். ஏன்னா அங்கே எதிர்ப்பு சக்தியை தூங்க வச்சாச்சு. இயற்கை அப்படி இல்லை, இது எதிர்ப்பு சக்தி எப்பவும் விழிப்புணர்வோட இருக்கவன் உடலுக்குள்ளே. எங்களுக்கு படைப்பாளர் எங்களுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு தான் இந்த எதிர்ப்பு சக்தின்றது. ஏன்னா எங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, ஏன்னா நாங்கள் வந்து அது வந்து என்ன பாருங்கள், அது வந்து நாங்கள் வந்து கண்ட மாதிரி செயற்கை மருந்துகள் தேவையில்லாம மருந்துகள் எடுக்கும் பொழுது அன்சாரம் சும்மாவே நித்திர போகும். அந்த செயற்கை நித்திரம் எங்களுக்கு சரி வராது. எங்களுக்கு இயற்கை நித்திர தான் முக்கியம். இயற்கையிலே நாங்கள் தூங்குற நித்திர கொள்றது தான் எங்களோட அழகு வந்து இன்னும் மெழுகு ஓட்டும். அதுபோல் நாங்கள் சாப்பாடு சமைக்கிறா இருந்தால் கூட சில உணவுகளை வந்து நாங்கள் சேர்த்து கொள்ளணும். இப்போ வெள்ளைப்பூடாக இருக்கலாம், அதே போல் மஞ்சளாக இருக்கலாம், சில ஸ்பைசிஸ் பல சரக்குகளாக இருக்கலாம். இதை சேர்க்கறதின் மூலமாக எங்களோட உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு நாங்கள் கொண்டு வரலாம். உங்களுடைய அனுபவத்தில் இந்த மூலிகை சேர்த்து நீங்கள் இப்போ மஞ்சள் நீங்கள் சரியோ, இந்த கொரோனா டைமில் மஞ்சள் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு, அதிக விலை போச்சு. எஸ் அப்போ நான் யோசித்தேன் பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து மஞ்சள் ஒரு நாள் கடையில் வேண மாட்டேன்.
கிழங்க வேண்டி வீட்டே தயாரிச்சு தான் நான் எடுக்கிறது. சரியோ, மஞ்சள் அப்ப பாருங்க. அப்ப நான் யோசிச்சு வீடு முழுக்க இப்ப நினைக்கிறேன் மூலிகை செடி இல்ல, இங்க இல்லைன்னா வேண்டதான் சார், வேண்டது இங்கே வளர்க்குறேன் அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்காது. அப்போ அது நான் வந்து எங்களை இந்த பர்சனலுக்கு நான் யூஸ் பண்ணணும், எங்களை அழகு சம்மந்தப்பட்டதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். கறிகளுக்கு நாங்கள் எப்படி வேண்டி போட்டு அதுலேயும் பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் அதுக்கப்புறம் தான் ஐயோ மஞ்சள். சிலவங்களுக்கு மஞ்சள் ஏன் பாவிக்கணும்னு தெரியாமல் இருக்குது, அவங்களுக்கு கலரு கண்டு கலரிங் போடுறாங்க. அப்போ எப்படியான கொஞ்சம் சொல்லுங்க, நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு மஞ்சள் தேசிக்கா சாதிக்கா இந்த சாதிக்கெல்லாம் வெள்ளைப்பூண்டு சாதிக்கெல்லாம் நீங்கள் பார்க்க சாப்பிட்றாங்களா? இல்லை, இப்போ இந்த பூண்டு வந்து பூண்டு வந்து இந்த ஃபேனஸ்ன்றீங்களே இந்த பூண்டுக்கு தெரியும், பூண்டு கேளும் அந்த எங்களுக்கு அந்த கலரை மாத்துறதுக்கு எங்கள் ஸ்கின் கலர் இந்த பூண்டு நீங்கள் ஒவ்வொரு நேரடியாக வந்து வெள்ளைப்பூண்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது. இல்லை இல்லை பயன்படுத்துற இல்லை சாப்பிட்றது. நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அதை வந்து ஒரு அளவு அவிக்கணுமா இல்லை சாதாரண இல்லை அதான் நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இதுங்க ஒரு பூண்டு அப்படியே எடுத்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் வறுத்துட்டுருங்க, வறுத்துட்டு டெய்லி அதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, அதில் கூட உங்களோட ஸ்கின் கலர் கம்ப்ளீட்டாகவே மாற்றும். நாங்கள் உட்கொள்றதுதான் சார் எங்களுக்கு அதான் நான் சொன்னேன் 90% வந்து எங்களுக்கு உடலுக்குள்ளே உள்ளதுதான் எங்களுக்கு முக்கியம். முக்கியம் வெளியில் நீங்கள் வீட்டில் இருக்க எது பாவிச்சாலும் எது இருந்தாலும் இயற்கையில் கொண்டது ஒரு பேக்கை பாவிக்கலாம். பேக்கை எடுத்துக்கிட்டான் சார் இன்னைக்கு கடலைமா இருக்குது, தக்காளி ஜூஸ் இருக்குது, பொட்டேட்டோ ஜூஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது சார் சார். பீட்ரூட்டும் போடலாம் சரி, பீட்ரூட்டும் போடலாம். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க பீட்ரூட் போட்டால் அந்த சோப்பு கலராக இருக்குமாண்டி, அப்படி ஆகாது, அதையும் போடலாம் ஒரு பேக்குக்கு. இப்போ 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 வந்து ஒரு ட்ரெண்டாக போயிருக்கு, கிளாஸ் ஸ்கின் ஆக்கணும், பிங்க் ஸ்கின் ஆக்கணும், எல்லோ ஸ்கின் ஆக்கணும், ஃபேஷன் இப்போ பாருங்கள் எங்களோட உயிரோடு விளையாடுறாங்க. அதில் வந்து ஒரு தற்காலிகமானது தற்காலிகமாக உயிரோடு விளையாடுறாங்க. நீங்கள் சரி இந்த மூணு ஸ்கின்னே நீங்கள் போட்டாப்புல அது பெர்மனண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை சார். இப்போ இன்னொருத்தர் பாருங்க இப்படி தான் இது ஆண்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க பெண்களும் பாதிக்கப்படுறாங்க, என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் நாங்கள் சிரிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இல்லை இல்லை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் இது சிந்திக்கவும் வேணும். சிலவங்க இது ஜோக்காமல் எடுக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களே கேட்குறாங்க, மேடம் நாங்கள் ஒருத்தர் இப்படி பார்த்துட்டோம் உள்ளவளேன்னு இருந்தாங்க மேடம் நேராக பார்க்க இப்படி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இது இந்த மாதிரி நாங்கள் வந்து சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக சில போலி போலி அழகு அழகுக்கு பின்னுக்கு தான் போகக்கூடாது, நாங்கள் இன்னொருத்தர் ஏமாற்றக்கூடாது, எங்களோட உண்மையான நாங்கள் இதுதான் இதுதான் எங்களோட கலர் இதுதான். ஏன்னா இன்றைக்கி வந்து எடுக்க இயலாதான் சார், இன்றைக்கி போக போக எல்லாம் இவர் சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறது வெள்ளையாகிறது தான். ஏன்னா அந்த அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்களோட மைண்டு மாறிவிட்டது. ஒரு வியாபார நோக்கத்துக்காக வியாபார நோக்கம் அதனால் தயவு செய்து உங்களோட உடல் உடன் நீங்கள் விளையாடக்கூடாது, அதுவும் விசேஷமாக முகப்பகுதி. அது அது இப்போ ஒருத்த ஒரு ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கிட்ட ஆன்சர் நீங்கள் நினைக்கிறீங்களா அது ப்ளீச்சிங்கில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தான் கட்டாயமாக இருக்கிறாங்க நிச்சயமாக பாதிப்பு இருக்குது. அது அது கடைசிக்கு அம்மா தாய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தாய் கண்ணதெல்லாம் பாவிச்சு 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 பிள்ளையும் இப்போ ஃபேனஸ் கிரீம் பாவிக்குது. இப்போ பிள்ளை பாவிக்கிறதே அந்த தாய் பாவிச்ச அப்புறமா முகம் எல்லாம் அந்த சுமந்த ஏதோ மாதிரி ட்ரையாக போயிடுச்சு, வெள்ளை வெள்ளை வெள்ளையாக வந்துருக்கு. ஆமாம் ஆமாம். அது எனக்கு நேற்று லாஸ்ட் வீக் என்ன சந்திச்சு கதைக்குதான் சார் எனக்கு ஷாக்காக போயிடுச்சு. நான் சொன்னேன் இதெல்லாம் நீ விடணும், இதெல்லாம் கட்டாக நீ ஏன்னா வர்ற வர ட்ரெண்டில் வர்ற வரதெல்லாம் எடுத்து 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 பாவிக்கிறது, கடைசி முகம் எடுக்க இல்லாமல் இருக்குது. அப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பாருங்கள் மேடம் இருந்த முகத்தை விட இப்போ எப்போ மோசமாக இருக்கு, அவர் அவர் அழகாக இருக்கிறாருனா அவர் இதை ஒன்றும் தொடர இல்லைன்னு. அப்போ அவங்களுக்கு அவ்வளவு இருந்தால் அப்போ நான் அவருமே அப்போ நான் அதுவும் கேட்டேன் ஏன் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க இல்லை நீ இவங்க மேடம் சொல்லு கேட்காம பிடிவாதமாக இருக்கணும். அப்போ அதனால் நேயர்கள் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நிரந்தரமாக உங்களோட அழகு உங்களுக்கு வச்சிருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இயற்கையில் நீங்கள் கொஞ்சம் இடத்தை ஒதுக்கி வைங்க உங்களுக்கு. அதே போல் அந்த தலைக்கு நாங்கள் என்ன பயன்படுத்துறது எப்படி பயன்படுத்தணும் என்ன பயன்படுத்துறோம் அதுதான் நான் சொன்னேன். குளிச்ச அப்புறமா நாங்கள் கொஞ்சம் எடுப்போம், நீங்கள் எடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற டைம். இப்போ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க என்ன வடியும்னு, என்ன வடிகிற அளவுக்கு இருந்தால் உங்களோட உடம்பு வந்து நல்ல ஒரு மாய்ச்சராக இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கும் அப்படி வடியே அப்படி நீங்கள் என்ன வடிகிறன்னு சொன்னால் அந்த எண்ணெய் வந்து முடிக்க தேவையான அளவை நீங்கள் எடுக்கணும். எடுக்கணும் மட்டும் இல்லாமல் சார் இவங்க எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறது தவறு. என்னென்னா முடியெல்லாம் காஞ்ச அப்புறம் அப்ளை பண்ணுனா அது வெயில் பட்டோன்னு வியர் வேணும்னு வெளியே வந்துடும். இப்போ நாங்கள் எப்பவும் என்ன குளிக்க வேணும், முழுக வேணும், கழிச்ச அப்புறமா அந்த துவாரங்கள் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் நல்லா நாளைக்கு வீட்டை இருக்கைக்கு நல்லா போடுங்க, அள்ளி போட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு எடுங்க ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவரில் பாருங்களேன் ஷாம்போ வச்ச மாதிரி முடியெல்லாம் அப்படியே காஞ்சிருக்கு. அதுக்கும் இதுக்கும் நீங்களே யோசிப்பீங்க நான் என்ன வச்சிருந்தானே இப்படி இருக்குது. இதை நீங்கள் செய் நாங்கள் அண்டேலேருந்து இன்றைக்கி சொல்லிக்கிட்டு வாரமாச்சா செய்து பாருங்கள். நிச்சயமாக இப்போ சிலவங்க சொல்லுவாங்க ஆஃபீஸ் போகிறோம் நாங்கள் ஆஃபீஸில் மணக்கும் அதை ஒன்றுமே நடக்காது. இப்போ அனுசா நானும் என்ன வச்சு தான் வந்தேன், இப்போ உங்கள் மணக்கணுமே மணக்கு அது இல்லை எனக்கு தெரியும் எந்த அனுபவத்தை நான் நான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னையை வைக்கணும் எல்லாம் நினைக்கிறாங்க அந்த தான் இப்போ சொன்ன மாதிரி தேங்காய் தும்பு மாதிரி என்ன தலைமையாக இது பண்ணக்கூடாது. நாங்கள் தலைமறை மயிர் வந்து எப்போவும் ஷைனிங்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏன்னா தலைமையில தான் எங்களோட அழகு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காட்டுறது என்ன
சரி, அதே போல ஆண்கள் பொறுத்த மட்டும் இப்போது வழுக்கை விழுவது வந்து அதிகரித்து கொண்டு போகுது. இவங்களுக்கு என்ன வகையான தீர்வு? அவங்களுக்கு அதே தீர்வு தான் நான் சொன்ன. ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லை. இப்போ ட்ரெஸ்ஸில் தான் வித்தியாசம் ஒழிய மற்றும்படி நீங்கள் சாப்பிட்ற உணவு அப்ளை பண்ணுறது அது எல்லாமே ஒன்று தான். ஒன்று வந்து ஆண்கள் வந்து முகத்துக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரஃப்கும் அந்த முகப்பாதி கொஞ்சம் ரஃப் தான், கொஞ்சம் தடிப்பு. அவங்க வந்து பெண்கள் எப்பவும் சாஃப்ட்னு சொல்லுவாங்களே, சரியா? அப்போ அதனால் நாங்கள் இப்போ ஆண்கள் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டான் சஹான், இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அதாவது இந்த டெக்னாலஜிஸ் அவங்க வந்து பாருங்கள் ஒரே இதில் இருப்பாங்க. என்ன ஐபேடில் இருப்பாங்க, ஏன்னா அவங்கள அப்படி தான் போகுது. இப்போ மாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களும் அதிலே தான் இருப்பாங்க. எந்த ஆட்கள் எடுத்துக்கிட்டாலும் அது இல்லாட்டி அது இல்லாதவங்களும் சும்மா ஃபோனை ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு வேலை இல்லை ஆனால் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி காரணங்களால் தான் அந்த தலைமை கொட்டுறது, அவங்களோட சிந்தனைகள், அவங்க யோசிக்கிற விதங்கள் அதுகள் தான். அப்போ அந்த அது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா, முதல்ல எந்த காரியத்தையும் செய்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட உடலை நீங்கள் இப்போ நினைக்கணும், ஐயோ நான் இப்படி இருக்க வேணும் இப்படி தான் செய்ய வேணும்னு. அது அதோட அது மட்டும் இல்லை, மனசு நல்லா இருக்க வேணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏட்டிக்கு போட்டி நாங்கள் அழகு ஒரு நாள் எங்களை வெல்ல முடியாது, ஒப்பிட்டு பார்க்கலாம். ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க, நான் அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. அதுவும் இருக்கு, இப்போ நடக்குது. நீங்கள் என்ன பாவிது, நீங்கள் பிள்ளையான பிள்ளையான எல்லா காரியங்களை சொன்னோம், இவங்க என்ன செய்யறது, அதே பாவிக்கிறது, அதுலேருந்து ஃபெயில் ஆகுறது. அப்படி இல்லை, எங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் யோசிப்போம் எது சரி எது. இப்போ நாங்கள் இன்னொருத்தட சில இப்போ நான் இன்றைக்கி சொல்கிற விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறவங்களும் இருக்கிறாங்க எவ்வளோ பேர். இந்த மாதிரி என்ன மாதிரி எவ்வளோ பேர் இன்றைக்கி ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க அவங்கள சொல்கிறோம், நீங்கள் கொஞ்சம் நல்லது எடுங்க. நாங்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதான் சார். நானும் எனக்கு தெரியாதது இன்னொருத்தர் சொன்னால் நான் அதை நான் ஏற்றுக்கொள்வேன், நான் அதை செய்து பார்ப்பேன். அது உண்மையான அப்படி பார்த்தா தான் நான் சார் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தில் நாங்கள் இப்படி இருந்தால் தான் எங்களோட எல்லாம் உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரையும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். நிச்சயமாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கிறீங்க, அதே போல் ஆதங்கத்தோடு சொல்லிக்கிறீங்க. எனவே நான் வந்து ப்ளீச்சிங்கை வந்து விடுங்க, இயற்கை மூலிகைக்குள்ளே வாங்க, அதை நீங்கள் பயன்படுத்துங்க, அதை நீங்கள் அனுபவிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக அது உங்களுடைய அனுபவம் நிறைய விஷயங்களை இந்த அழுகுகளை சம்பந்தமாக, அதே போல் இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி செய்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பயன்கள் சம்பந்தமாக நீங்கள் ஆழமாக அறிந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் அடிக்கடி எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய ரசிகர்களையும் நீங்கள் தெளிவிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே இயற்கை என்பது வந்து எப்போதும் நிலையானதும் உறுதியானதும் ஆரோக்கியமானதாக இருக்கும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் எங்களை சூழ கிடைக்கின்ற இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் அக்கறை செலுத்துங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விஷயங்களை உங்களுக்காக சொல்லித்தந்த இயற்கை அழகுகளை நிபுணர் மோட்டிவேட்டர் கிரிஜா ராகவன் அவர்களுக்கு இந்த வழியை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகள் எதுவும் இருந்தால் அவரோடு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தலாம். தொலைபேசி இலக்கங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 011-27-29-805 011-27-29-805 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தந்து கொள்ளலாம். நல்ல ரசிகர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற வகையில் அவரிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி கிரிஜா. வணக்கம். அந்த வகையில் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கின்ற நேரம் நெருங்கிவிட்டது. நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்